12 நாட்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ராமேஸ்வர மீனவர்கள் வறுமையின் காரணமாக போராட்டத்தை கைவிட்டு வயிற்று பிழைப்புக்காக கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும், இரு நாட்டு மீனவர்களும் சுமூகமாக மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 12 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்லாததால் சாப்பாட்டுக்கு வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனால் வயிற்று பிழைப்புக்காக வேறு வழியின்றி போராட்டத்தை கைவிட்டனர். தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்று திங்கட்கிழமை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். சல்மான் குர்ஷித் அவர்கள் இலங்கை பிரச்சினை குறித்து இங்கே படக்கூடிய தமிழக மீனவர்களுடைய பிரச்சினை குறித்து ராஜபக்சேயோடு இலங்கை அரசாங்கத்தோடு பேசுவதற்கான ஏற்பாட்டை செய்வோம் என்று இங்கே அறிவித்து சென்றார். தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து எந்த விதமான வாயும் திறக்காதது மிகவும் தமிழக மீனவர்களுக்கு வேதனை அளிக்கிறது. காமன்வெல்த் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தமிழக மீனவர்களின் நலன் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாதது மீனவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் மீனவர்கள் வேலைக்கு திரும்பியதால் 12 நாட்களாக வெறிச்சோடி கிடந்த ராமேஸ்வரம் துறைமுகம் திங்கட்கிழமையன்று பரபரப்பாக காணப்பட்டது.